விருதாச்சலத்தில் இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சியின் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சார்பில் பாலக்கரையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்களின் நேரடி விசுவாசி செல்வராஜ் அவர்கள் விருதாச்சலம் பேருந்து நிலையம் அமைய இடம் கொடுத்தார் தற்போது அவர் இடம் கொடுத்ததற்கான சுவடே இல்லாமல் போனது ஆக்கிரமிப்பாளர் பிடியில் உள்ள விருதாச்சலம் பேருந்து நிலையத்தை ஆக்கிரமிப்பு இருக்க மீட்டு முகப்பில் உள்ள பழுதடைந்த கட்டிடம் இடித்துவிட்டு பயனர்களுக்கு தங்கும் விடுதி கட்ட வேண்டும் செல்வராஜ் பேருந்து நிலையம் என்று பெயர் பலகையை வைத்திடவும் அரசு பேருந்து நிலையத்தின் உணவகம் என்ற பெயரில் பகல் கொள்ளையடிக்கும் அத்துமீறி சொந்த கட்டிடம் போல் வைத்துக்கொண்டு பேருந்து நிலையத்தில் உள்ள செல்வத்திற்கு பொதுமக்கள் ரிப்பீட் அத்துமீறி சொந்த கட்டிடம் போல் வைத்துக்கொண்டு பேருந்து நிலையத்தில் உள்ளே செல்வதற்கு பொதுமக்களும் பேருந்து ஓட்டுநர்களுக்கும் இடையூறாக வழியே வாகனங்களை கொண்டு பேருந்துகள் உள்ளே செல்ல அனுமதிக்க மறுக்கும் தனியார் ஹோட்டல் நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுத்து சாலை போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட பொருளாளர் இளங்கோவன் தலைமை தாங்கினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி மாவட்ட செயல்படுத்தினார் கோகுல கிறிஸ்டிவன் கண்டன உரையாற்றினார் இதில் பானுமதி சுப்பிரமணியன் செல்வராஜ் சீனிவாசன் சங்கர் செந்துல்குமார் நாராயணசுவாமி பாட்சா அம்சவள்ளி மணிவேல் பழனிவேல் முத்து ரமேஷ் தண்டபாணி அலமேலு பீர் முகமது மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா செவன் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்